இல்லத்தரசிகளின் இனிய கனவுகளை நனவாக்க நேரம் ஒதுக்கி தரும் நம்ம ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப இந்த வீடியோல உப்பு தண்ணீர் கரைக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத பாக்கலாம். நிறைய பேர் வந்து உப்பு தண்ணி கரை போகணும், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. நானும் வந்து சில வீடியோல வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். பட் உப்பு தண்ணி கரை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி படியும். மெட்டல்ல ஒரு மாதிரி படியும், டைல்ஸ்ல ஒரு மாதிரி படியும், பிளாஸ்டிக்ல ஒரு மாதிரி படியும், பக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தீர்வு தேவைப்படும். ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. அத தீர்வு காண்றதை விட உப்பு தண்ணி கரையே ஏற்படாம தடுத்துட்டா அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் இல்லையா? அதுக்கான சொல்யூஷன் பத்தி தான் நான் இப்ப வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆஸ்டான்சி பாத்ரூம் கிளீனர், ஆஸ்டான்சி டைல்ஸ் டாய்லெட் கிளீனர்லாம் வந்து உப்பு தண்ணி கரையை போக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைப்பு இந்த மாதிரி இருக்கிற உப்பு தண்ணி கரைகளை ஆஸ்டான்சி மல்டி கிளீனர் வந்து போக வைக்கும். பட் டைல்ஸ்ல 10 வருஷமா 5 வருஷமா ஆன கரையை ஒரே நாளில் போக வைக்கிறதுக்கு எந்த டெக்னாலஜியுமே இது வரைக்கும் இல்லை. அதுக்கு ஒரே டெக்னாலஜி என்னன்னா கையில போட்டு நல்லா ஹார்ட் ரப்பிங் பண்றதுதான், எந்த லிக்விட் ஊத்தினாலும். பட் நம்ம ப்ராடக்ட் போடும்போது லாங் ரன்ல உப்பு தண்ணி கரை படியாது, மற்றபடி இருக்கிற கரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஸோ அதை விட ஒன்று வந்து இது சூப்பரான ஒரு தீர்வு இந்த பாக்ஸில் நான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால இதை பத்தி நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக சொன்னா தான் தெரியும். ஆக்சுவலாக நான் இப்படி தான் வந்து நெட்டில் போயிட்டு உப்பு தண்ணி கரை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாட்டர் சாஃப்ட்னர் பத்தி நிறைய போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு வீடு ஃபுல்லாவே வாட்டர் சாஃப்ட்னர் வந்து போட்டுட்டோம்னா தண்ணியில் இருக்கிற டிடிஎஸ் உடைய அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் என்ன பண்ணும் அப்படின்னா குறையும் போது உப்பு தண்ணி கரை படியாம தடுக்கும். அந்த வாட்டர் சாஃப்ட்னர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 40,000 ரூபா குறைஞ்சபட்சம் ஆகும் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்ததும் எனக்கு தலையே சுத்திருச்சு. ஸோ இதுக்கு என்ன சீப் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நெட்ல தேடிட்டு இருக்கும்போது அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். இவ்வளோ பெருசு வந்து ஒரு ஒரு நீளமாக இருந்தது, ஒரு டப்பா மாதிரி அதில் ஹோல்ஸ் மாதிரி இருந்தது, ஒரு குழா மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் பிளாஸ்டிக்கில். அந்த டப்பா வந்து 2,700 ரூபா போட்டிருந்தான். அந்த லிங்க்கும் நான் கீழே தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து யூஸ் பண்ணும்போது 1 வருஷத்துக்கு வந்து உப்பு தண்ணி கரை படியாது, நோ எலக்ட்ரிசிட்டி நீடட், நோ மெயின்டெனன்ஸ் நீடட்னு போட்டிருந்தான். ரிவ்யூவும் வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது, 1-2 நெகட்டிவ் ரிவ்யூவும் வந்திருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு சின்ன வேர்டு கொடுத்துருந்தாங்க, ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சரி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்னு சொல்லி நான் நிறைய தேடும் போது அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பால்ஸ் பத்தி தெரிஞ்சது. இதுக்கு வந்து சிலிஃபஸ் பால்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஏன் சிலிஃபஸ் பால்ஸ் பேர் வந்திருக்குன்னா சிலிகேட் பிளஸ் பாஸ்பேட், அதனால சிலி பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அஃபீஷியலா இந்த நேம் சொல்லுவாங்க. ஆன்டிஸ்கேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அந்த குழாயில வந்து அவங்க ஃபில் பண்ணிருக்கிறது இந்த சிலிஃபஸ் பால்ஸ் தான் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பால்ஸை வச்சு எப்படி வந்து உப்பு தண்ணி குறையும், என்ன காரணம், எப்படி போகும் அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பால்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்க ஊர்ல ஆரோக்குன்னு ஒரு கடை வச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, அந்த கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஈரோட்டில் கூட வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடையில் கிடைக்குது. அண்ட் அகெயின் அமேசான்லேயும் கிடைக்குது. நான் வந்து போகும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் 1 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு இது வாங்கினேன். ஸோ இது வந்து உப்பு தண்ணீர் கரை படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீப்பான ஆல்டர்னேட்டிவ். ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவங்க எப்படி அந்த உப்பு தண்ணீர் கரையை வந்து வரல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கும்போது அவங்க வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க சுடுதண்ணி வச்சு. அந்த டெஸ்டிங் நான் இந்த பாலுக்கும் பண்ண இதுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அகெயின் இதுவும் ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லும் போது 1+1=2 அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலா இது வந்து பால் வடிவத்திலையும் கிடைக்குது, கேண்டில் வடிவத்திலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் நான் பால் தான் வாங்கினேன், கேண்டில் மாதிரி இருக்கிறத கூட அவங்க உள்ள வச்சிருக்கலாம். இந்த பால் என்ன பால் அப்படின்னு பார்க்கும்போது இது படிகாரம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் படிகாரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தேன், பட் இது வந்து படிகாரம் கிடையாது, என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து யோசித்தேன். பட் இது வந்து தயாரிக்கிறத பற்றி எனக்கு கிடைக்கவே இல்லை, இன்னும் கிடைக்கல. கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பாலிபாஸ்பேட் வச்சு தயாரிக்கிறாங்க. எஸ்டிபிபின்னு சொல்லுவாங்க, சோப்பு தூளெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சோடியம் பாஸ்பேட், சோடியம் பாலிபாஸ்பேட் வச்சு மூலப்பொருளாக வச்சு அது கூட சிலிகேட் வச்சு தயாரிக்கிறாங்க. இப்போ நான் இதில் வந்து 1/4 கிலோ பால் வச்சுருக்கேன். ஒரு கிலோ வந்து இன்னைக்கு ரேட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க.
நான் ஃபேப்ரிக் வாஷ் பயோ ஆஸ்ட் சான்சியோடைய லிக்விட் டிடர்ஜென்ட் எடுத்திருக்கேன். இந்த டப்பா எம்டி டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பால வந்து நான் இந்த ஸ்டிக்கரை வந்து உரிச்சிடுறேன். ரெண்டு சைடும் நீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து உரிச்சுக்கோங்க. ஓகே, உரிச்சிட்டு இந்த பாட்டில வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இந்த பாட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். சின்ன வாய் உள்ள பாட்டிலுக்குள்ளே இது போகாது. இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஆஸ்டான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆப் மூலமாகவோ அல்லது வெப்சைட் மூலமாகவோ ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே ஓடிட்டு இருக்கு பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஹைலி கான்சன்ட்ரேட்டட். அதனால வந்து வழக்கமாக நீங்கள் எல்லா லிக்விட் டிடர்ஜென்ட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு மெஷர் பண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து டபுள் கான்சன்ட்ரேட்டடாக திக்காக இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் லோடிங் அண்ட் டாப் லோடிங் எல்லா வகையான வாஷிங் மிஷின்களுக்கும் இது ரொம்பவே ஏற்ற ஒரு லிக்விட் டிடர்ஜென்ட், நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இப்போ நான் இதை எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நான் ஆர்டர் போட்டேன். நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி இருந்ததுன்னா, கொஞ்சம் ஹோல்சேலாக வாங்குற மாதிரி கிடச்சிதுன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து மினிமம் 6 மந்த்ஸுக்கு வந்து உங்கள் வீடு ஃபுல் வீட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த சென்ஸ், நீங்கள் ஒரு 1000 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா, 1000க்கு மேலே டேங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய வால்யூம் வந்து கூட்ட வேண்டியது இருக்கும். ஸோ 1000 லிட்டர் டேங்க்குக்கு வந்து இதை வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்பியிருக்கு. இன்னொரு இது ஃபுல்லா, அதாவது 1/2 லிட்டர் பாட்டில் ஃபுல்லா வந்து நிறைச்சிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 1/2 கேஜி இருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணும் போது நீங்க ஒரு த்ரெட் வந்து க்ளோஸ் பண்ணாம விட்டுருங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லா வந்து டைட்டா க்ளோஸ் பண்ணாதீங்க, தண்ணி உள்ள போகாது. இப்படி க்ளோஸ் பண்ணும் போது ஒரு த்ரெட் உள்ள விட்டுருங்க இப்படி. அப்படி இல்லையா, நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மட்டும் ஒரு கம்பியில் வந்து அடுப்பில் காய வச்சு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிங்கன்னா, ஒரு சின்ன ஹோல் மட்டும் விழும், ரொம்ப பெரிய ஹோலாக போட வேண்டாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய வாட்டர் டேங்க்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வாட்டர் டேங்க்குள்ளார இம்மர்ஸ் பண்ண மாதிரி போட்டுடணும். இதோட வெயிட்டுக்கு கொஞ்சம் நேரம் மிதக்கும், உள்ளே தண்ணி ஏற ஏற அப்படியே அது வந்து உள்ளே போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போக போக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது என்ன நடக்கும், உப்பு தண்ணி கரை அப்படிங்கிறது எதுலேருந்து வருதுன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம்னால வரக்கூடியது உப்பு. அது வந்து போய் பாத்திரங்களில் படியுது. பட் அந்த மாதிரி ஒட்டாமல் தடுக்கக்கூடிய ஒரு இது ஒரு தன்மை வந்து இந்த பால்ஸில் இருக்குது. அதாவது ஒட்டாமல் தடுக்கக்கூடியதுன்னா என்னென்னா, அதோடைய ஸ்டிக்கி நேச்சர் போய் ஒட்டிக்கும், அந்த ஸ்டிக்கி நேச்சரை வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிடுது. பட் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால டிடிஎஸ் குறையாது, வாட்டருடைய டிடிஎஸ். ஆனால் அந்த படியும் ஆகாது, பைப்லாம் படியுது பார்த்தீங்களா, அந்த படிமானம் ஆகாது. இது ஆக்சுவலாக இந்த ஆன்டி ஸ்கேலண்ட் பால் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ஓ சின்ன ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம்ல, நம்ம அது மினரல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஹார்ட் வாட்டர் உள்ளே போயிட்டு அந்த கேண்டில் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த குள்ளே போயிட்டு வெளியே வரும். அந்த கேண்டலுக்குள்ளார போகும்போது அந்த கேண்டலில் படிவம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பால்ஸை வந்து கேண்டலுக்குள்ளே ஒரு 4 பால் 3 பால் போட்டு வச்சுருவாங்க, நமக்கு ஆர்வம் சர்வீஸ் பண்ண வர்றவங்க. அப்படி இருக்கும்போது படியாமல் இருக்கும். ஸோ அப்படி போடும்போது ஒரு 2-3 பால் போட்டாலே போதும், ஒரு ஒரு 1 வருஷம் 6 மாதத்துக்கு வந்து அந்த பால் இருந்துட்டு இருக்கும். பொதுவாக 6 மாதத்துக்கு வந்து கேரண்டியாக வரும். இப்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கும்போது, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 500 ரூபீஸ் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த உப்பு தண்ணி கரைங்கிற பிரச்சனையே வராது. நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், ஆசையாக குடி போகிறோம். ஸோ ஒரு 500 ரூபாய் வருஷம் செலவு பண்ணி உப்பு தண்ணி கரையை நிற்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து செலவு ஆயிட போகிறது இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். கொதிக்க வச்ச தண்ணி ஏன் அப்படின்னு கேட்டால், ஒன்றில் வந்து நான் பால் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த பாலை எடுத்துட்டேன், இன்னொன்றில் வந்து அந்த பால் இல்லாமல் கொதிக்க வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது வந்து பால் போடாமல் கொதிக்க வச்சது, இது வந்து பால் போட்டு கொதிக்க வச்சது. இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்படியே படிஞ்சிருக்கு. அதாவது அந்த உப்பு வந்து கொதிக்க வச்சாலே ஒரு மாதிரி வெள்ளையாக படியும் இல்லையா, இதே வந்து அலுமினியம் பாத்திரத்துலலாம் நல்லாவே தெரியும் நமக்கு. இது சில்வர் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு தான் தெரியுது. நான் இது வேணால் தண்ணி கீழே ஊற்றுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் படிஞ்சிருக்கு, அந்த கரை அந்த கொதிக்க வைக்கிற இடத்துல அது அப்படியே படிஞ்சிருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள், அந்த அந்த படிவம் வந்து அப்படியே வந்து உப்பு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா அது ஒட்டாத தண்ணியோடு சேர்த்து டிசால்வ் ஆயிரும்.
ஸோ இதில் வந்து உள்ள மிதக்குது பாருங்க, அது வந்து தண்ணியோட அப்படியே ஒட்டாத தன்மை, அது வந்து ஒட்டாது, அதில் வந்து ஒட்டிக்கும். அந்த பால் போட்டுட்டு எடுத்துட்டேன் நான் ஒரு அடுப்பில் வச்சனையுமே. ஸோ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உப்பு தண்ணிக்கார பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆஸ்சான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ லிக்விட் டிடர்ஜென்ட்டையும் வாங்கி மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. Ask Jhansi Home Care Products. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் Ask Jhansi ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு வாழ்நாள் முழுக்க வருமானம்.